Federation ஒரு பிரிவாக தி பெங்களூரு கோஆபரேட்டிவ் மில்க் யூனியன் லிமிடெட் நிறுவப்பட்டது. தட் இஸ் BAMUL பமுல். கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு நகர்ப்புற பெங்களூரு ஊரக மற்றும் ராம்நகர மாவட்டங்களிலிருந்து பால் கொள்முதல் செய்யும் இந்த யூனியன் பெங்களூருவில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனையை செய்து வருகிறது. தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே இந்த யூனியன் பால் பொருட்கள் துறையின் மேலதிக முன்னேற்றத்திற்காகவும் மற்றும் அவற்றின் சந்தையாக்கல் நடவடிக்கைகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தீவிரமாக செயலாற்றி வருகிறது. இத்துறையில் இடைத்தரகர்களை அகற்றுவதும் மற்றும் பால் தயாரிப்பாளர்களுக்கு சொந்தமான மற்றும் அவர்களால் நிர்வகிக்கப்படுகிற சங்கங்கள் போன்ற அமைப்புகளை உருவாக்குவதும் கிராமப்புறத்தை சேர்ந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு அதிகபட்ச ஆதாயம் கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் அவர்களது செயல்பாட்டு அளவை விரிவாக்குவதும் இந்த யூனியனின் நோக்கமாகும். அதே நேரத்தில் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய தரமான பால் மற்றும் பால் தயாரிப்புகளை நியாயமான விலையில் நுகர்வோர்களுக்கு கிடைக்குமாறு செய்வதும் இதன் நோக்கமாக இருக்கிறது. எஸ்என் ராஜ்குமார் ஆர்கேஆர் டைரி ப்ராடக்ட்ஸ் லிமிட்டடோட நிர்வாக இயக்குனர் பேசுகிறேன். நந்தினி இந்தியாவின் செகண்ட் லார்ஜஸ்ட் டைரி, அவங்க கூட வந்து ஆர்கேஆர் டைப் சிஎன்டப் அண்ட் கோ பேக்கிங் இன் அவர் டைரி. இந்த பால் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜனங்கள் கையில் வீடு வீடுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கள் கையில் இருக்குது. அந்த பால் குவாலிட்டியான பால், தரமான பால், கலப்படமற்ற பால். இந்த ஒவ்வொரு வீட்லேயும் கலப்படமற்ற நந்தினி பாலை எடுத்து போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அது நிச்சயம் போய் சேரும். அவங்களுடைய விஷன், அவங்களுடைய இது வந்து பெரிய லெவலில் இருக்குது. 80 லட்சம் லிட்டர் கர்நாடகா ஃபெடரேஷனோட ஒரு நாளுடைய ஹேண்ட்லிங் மில்க், 80 லட்சம் லிட்டர். வேறு யார்கிட்டையுமே அவ்வளோ கிடையாது. நெக்ஸ்ட்டு அமுல் அவங்க தான். இந்த பால் கூட டைப் பண்ணுறதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் நாங்கள். அந்த பாலை வந்து சிறப்பான முறையில் தரமானதாக உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம். உங்களுடைய சார் பொமுல் பெங்களூர் கோஆபரேட்டிவ் மில்க் யூனியன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த இது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து லான்ச் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க. 150 ப்ராடக்ட் பால் பொருட்களோட இது வந்து இவங்க கையில் இருக்குது. மோர் தென் 150 மில்க் ப்ராடக்ட்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. அதையும் நாங்கள் தான் கொண்டு போக போகிறோம். இதில் மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே பாலை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துட்ருக்காங்க. அது நம்ம விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்படும். பெங்களூர்ல அவங்க பால் உற்பத்தி பண்ற முயற்சியை இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளுடைய விவசாயிக்கும் பெரிதும் உதவியா இருக்கும். நடுவுல அவங்க என்ன சொல்றது, டீலர்ஸ் ஆர் அந்த இடைத்தரகர் இல்லாத நேரடியாக விவசாயிகளுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்குற நோக்கத்தில் நந்தினி இப்போ இறங்கியிருக்காங்க. அதை தமிழ்நாடு முழுவதும் அதை எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க பால் வந்து தமிழ்நாட்டில் விரைவில் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னிலேருந்து நாங்கள் நந்தினி பால் முதல்ல இறக்குறோம், தயாரிச்சிட்டோம். நாளை முதல் பால் உங்களுக்கு கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். விரைவில் எல்லா பால் பொருட்களும் கிடைக்கும்னு நம்புகிறோம்.